இந்த வயசாக வயசாக ஒரு பிரச்சனை வரும் சில பேர். இந்த பின்னாடி இந்த செர்விக்கல் போன் இருக்கு இல்லையா, ஒரு 7 போன் இருக்கும் கழுத்தெலும்பு. இது நரம்புகளை நசுக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு பிரெயினுக்கு பாயறது வந்து கொஞ்சம் தடைப்படும். அந்த மாதிரி நபர்கள் வந்து எழுந்திருக்கும் போது திடீர்னு எழுந்தாங்கன்னா அப்படியே தலையிட பின்னாடி பின்பக்கம் விழுவாங்க. இது இந்த செர்விக்கல் போன்ஸ் நரம்புகள் அழுத்தத்தால் ஏற்படுற சிக்கல் அது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு காரணம் அந்த மாதிரி மயக்கம் வர்றதுக்கு, இந்த காதில் வந்து ஒரு வெஸ்டிபுலர் சிஸ்டம் இருக்கும் காதுக்கும் பிரெயினுக்கும் கீழே. அது அதில் 3 லூப் இருக்கும், 3 டியூப் கெனால்ஸ் மாதிரியா. அது உள்ள வந்து ஒரு முடி நிறைய இருக்கும், மெல்லிஸாக ஒரு ரொம்ப ரொம்ப தின்னாக முடியுங்க. அது உள்ள லிக்விட் ஃபுல்லாக இருக்கும் அந்த 3 இதுலேயும், அந்த 3 கெனால் மாதிரியா, 3 டியூப் மாதிரியா. அது எதுக்கு அந்த 3 டியூப்னா வந்து, ஒன்று வந்து எழுந்துக்கிறது உட்காருது, மேலே கீழே உடம்பு அசையும் போது ஒரு கெனாலில் இருக்கிற லிக்விட் வந்து அசையுது, அதால் அந்த முடி மேலே போடும் அந்த லிக்விடு. பட்டவொன்னே அந்த உணர்வை வந்து பிரெயினுக்கு அனுப்புவோம் அக்கோஸ்டிக் மூலமாக. இன்னொன்று வந்து லெஃப்டில் திரும்பும்போது, லெஃப்ட் ரைட்டு திரும்பும்போது அந்த கெனால் அசையும், அதில் இருக்கிற லிக்விடு படும்போது அந்த முடி வந்து அந்த தகவல் அனுப்போம் பிரெயினுக்கு. இன்னொன்று வந்து சாயும் போது, இது மாதிரி நம்ம சாயிறோன்னு வச்சிங்களேன், அதை வந்து இன்னொரு 3வது டியூப் வந்து சென்ஸ் பண்ணி அதை வந்து அந்த நர்வ்ஸ் வந்து தகவல் அனுப்போம். இதுதான் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது, மனுஷனை பேலன்ஸாக நிற்கக்கூடியது. இது சரியா இல்லைன்னா மனுஷன் நிற்க முடியாது, கீழே விழுந்துருவான், எழுந்திருக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். எங்கே பார்த்தாலும் போதையில் தள்ளாடுற மாதிரி ஆகிடும். ஸோ இதில் பிரச்சனை ஏற்பட்டாலும் வந்து மயக்கம் ஏற்படலாம். இந்த இதுக்கு இந்த வெஸ்டிபுலர் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் சரியில்லைன்னா ஏதோ ரிப்பேர் ப்ராப்ளம் வச்சிங்களேன், அப்போ வந்து தள்ளாடுவாங்க. ஆனால் வந்து பிரெயினுக்கு ரத்தம் போகலனா தான் இந்த பிரச்சனையே வரும். ரத்தம் போகும்போது அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு குறைவாக இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சிஜன் இல்லாத பிளட்டு தலைக்கு போகுதுன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக போகுதுன்னா வந்து சிஓபிடி ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும், மயக்கம் ஏற்படும். ஆனால் பொதுவாக வந்து கழுத்துக்கு பிரெயின் நல்லா உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காரன்னு சொல்கிறது தான். எல்லோரும் அப்படி உட்கார முடியதில்லை, உட்காரது கிடையாது. இப்போ நான் விட சாஞ்சியாக உட்காந்து பேசுகிறவங்ககிட்ட, ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துன்னா பிரெயின் வந்து கரெக்டாக பிளட்டு ஃப்ளோ ஆகும், உங்கள் தெளிவாக சிந்திக்க முடியும். இது வந்து ப்ராக்டிக்கலான உண்மை. நான் வீடியோ போடும்போதெல்லாம் வந்து சாஞ்சி படுத்துட்டு போனோன்னா வீடியோட எஃபெக்ட் குறைவாக இருக்கும், நிமிந்து உட்காந்து போட்டோன்னா எஃபெக்டிவாக இருக்கும். இது இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த ராஜஸ்தான் எல்லா மாநிலத்திலையும் வயதானவங்க என்ன பண்ணுவாங்க, தலையில் டர்பன் கட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா, ராஜஸ்தானி ஒரு டைப்பு, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு டைப்பு, ஆந்திரா போன வேறு டைப்பு, சீக்கிரங்க வேறு மாதிரியா. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இதுதான் ரீசன். அது மாதிரியா இந்த எப்பிலெப்சி வரவங்களை வந்து கீழே வந்து நிறையவே அடிப்படுறது அந்த எப்பிலெப்சி ஃபார்மில் பார்ப்பேன் நான். அதை தடுக்கிறதுக்கு இது மாதிரியா தலப்பாக கட்டலாம். யூ டோன்ட் நீட் டு பி அஷேம்ட் ஆஃப் வேரிங் டர்பன்ஸ். இது மாதிரி டர்பன் மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த நம்ம கிராமத்தில் கட்டுவாங்க, வேஷ்டியை நல்லா முறுக்கி தலையில் சுற்றிப்பாங்க, கீழே விழுந்தாலும் அடிப்படாது. அது ஹெல்மெட் மாதிரியா, இது ட்ரெடிஷ்னல் ஹெல்மெட் ஆக்சுவலாக அது தலப்பாக கட்டதுன்றது. ஸோ அந்த எப்பிலெப்சி வரவங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த வயதானவங்க அந்த கழுத்தெலும்பு நசுங்கும்போது பிளட் ஃப்ளோ வந்து ஃப்ளோ ஆகாது. அதுக்கு நிறைய யோகா இருக்குது. அந்த ஸ்பைன் வந்து சர்விக்கல் ஸ்பைனை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய யோகா இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டால் வந்து அந்த ரத்த ஓட்டம் பிரச்சனை சால்வ் ஆகும். மீண்டும் சந்திப்போம்.